வேலையும் காணுமே. இங்க இருக்கு. இது என்ன? இங்க பாரு, இங்க இங்க. சைஸுக்கு கம்பெனில கூட கிடைக்காது. விளையாடிக்கிட்டு இருக்கேன். கோணிய புடுறா, புடு 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 எல்லாத்தையும் புடு. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி களைச்சு போய் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நல்ல சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்க கத்துவாங்க. சரக்கு ஜாலியா தான் இருக்கான. கொஞ்சம் சாப்பிட்டா டைம் பாஸ் ஆகும். செம டேஸ்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம சாப்பாடு மாதிரி வராது. இவனுங்க அடிக்கடி சிங்கப்பூர் போவானுங்கன்னு தெரியும். அப்பவே இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். ஆனா ரெட் லேபிள் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துருவ போல இருக்கு. வேண்டாமா உனக்கு வேண்டாமான்னு கேட்டேன். என்னன்னு சொல்லு. போலீஸ், துப்பாக்கி, குண்டு. அம்மாடி, நாங்க திருட போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கமா? இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப யாரும் திருட்டுத்தனம் பண்ணல. எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிறோம், அது உனக்கே தெரியும். மார்க்கெட்ல நம்பர் ஒன் ஹோட்டல் அது, ராஜா ஹோட்டல். ஆமாமா, இதுக்கு முன்னாடியே தாத்தா சொல்லிருக்காருல, ஒரு பெரிய கஸ்டமர் இருக்காருன்னு. அவரு இப்ப நமக்கு கஸ்டமர். எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அந்த காலத்துல அவனை போட்டு நாங்க எப்படி அடிச்சிருப்போம். எப்படியோ இது வரைக்கும் ஓசி சாப்பாடுலயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதத்தான் யோகம்ங்கிறது. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற பழமொழி சரிதானா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இங்க பாருமா,
காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீ தூங்கு. அப்பதான் தூக்கத்துல கனவு வராது. சரியா? மாஸ்டர், டாக்டர் என்ன சொன்னார்? சாந்தியோட ஆபரேஷன் இன்னும் லேட் பண்ணோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரியும்பா, ஒரு 10-15,000 எங்கேயாவது அட்டையை போடலாம். இப்ப நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. முன்னாடி மாதிரி இருந்திருந்தா திருடவாது செஞ்சிருக்கலாம். மாஸ்டர், ஒருவேளை சாந்திக்கு இன்னொரு முறை. இன்னைக்கு அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. 370 வீட்ல நடந்துகிட்டு இருந்த அந்த யாத்திரை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. வேண்டா, இவளோட அம்மாக்கு, அதான் என் பொண்ணுக்கு கடைசி மூச்சு இருக்கும் போது நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன்பா, அதை மீற முடியாது. குருவே, அரியல் கப்பல்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் பரிசு 25 லட்சம் ரூபாயா? 2017 வருஷத்தோட ஐடியல் கப்பலாக தேர்ந்தெடுத்திருக்கோம் மிஸ்டர் நம்பியார் மற்றும் மிஸ்ஸஸ் சோஃபியா நம்பியார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் மிஸ்டர் KP நம்பியார் அண்ட் மிஸ்ஸஸ் சோஃபியா நம்பியார். நான் தான் சொன்ன இந்த அவார்டு இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு. சின்ன சின்ன விஷயத்துக்கு. உதவி செய்ய அறிவே வளரல. மாஸ்டர், அவன் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. திருட்டுத்தனம் பண்ண மட்டும் தானே வாக்கு கொடுத்துருக்கீங்க? கிட்னாப் பண்ணலாம்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? நான் விளையாட்டுக்கு சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அட, நாம நினைச்சா அந்த ரெண்டு பேரும் ஈஸியா தூக்கிடலாம். எல்லாம் சரிதான். அப்படிலாம் இல்ல, இந்த காலத்திலயும் நடக்கும். ஆனா நீங்க நினைச்சா மட்டும்தான். ஆ, சரி சரி, எல்லாரும் கடைக்கு போங்க போங்க. ஏவார டைம் ஆயிருச்சு. கிளம்புடா, போடா, எந்திரி, நிறைய வேலை இருக்கு, எந்திரிடா, போ போடு போடு போடு. இந்த அண்ணே, புட்டு இருக்கா? ஏ வாசு, புட்டு ரெடியா? இப்ப ரெடி ஆயிடும். இதுக்கு முன்னாடி பூட்டு உடைக்க சொன்னீங்க, இப்ப புட்டு செய்யணுமா? அது எவ்வளவு நல்ல வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க புட்டு செய்யணுமா? தூ, தொண தொணன்னு பேசாம புட்டு எடுத்துக்குறா. புட்டு ரெடியாவ நேரமாகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல புட்டு கண்டுபிடிச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். புட்டு போட்டு சீக்கிரம்டா, என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடியா? நான் கேக்குறேன்ல. இப்ப ரெடி பண்ணி தரேன். இந்த கையில உடைக்காத புட்டா இப்ப பாரு புட்டு சாப்பிடுறேன்.
என்ன விஷயம்? என்ன தூக்குறத பத்தியா? அறிவு இருக்கா? எதோ பேச அந்த கிரைண்டர் தானே சொன்னீங்க, தூக்கிடலாம். அது இல்லடா மாஸ்டர், எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர், அந்த பிரைஸ் கிடைச்ச கிரைண்டர் தானே, தூக்கிடலாம், விடுங்க. மாஸ்டர் சீக்கிரம் ரெண்டு தோசை போடுங்க. பிரைஸ்ல கிரைண்டர் கிடைச்சா? ஏண்டா உனக்கு தெரியாதா முட்டா பயலே? என்ன பிரைஸ்ல கிரைண்டர் கிடைச்சிருச்சா? நல்ல வேலை நான் தப்பிச்சேன். இனிமே அரிசி மாவை அர அர அரன்னு அரைக்க தேவையில்ல பாரு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. முட்டை ரோட்ல தெரு தெருவா சுத்திட்டு இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் திருடு தொழில கத்து கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. நீங்க எல்லாம் நன்றியா இருக்கணும், நன்றி. ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னா இத்து நூண்ட கொண்டு வந்திருக்கானுங்க, அதுவும் மட்டமான சரக்கு. இத கொண்டு வந்துட்டானுங்க. இதையெல்லாம் வச்சு நான் வாய் கூட கொப்பளிக்க மாட்டேன்டா, அது தெரியுமா? இந்த நிலைமைக்கு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஏய், நீ என்னைக்காவது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட அடி வாங்கியிருக்கியா? இல்ல. வாங்கி பாரு, ஒரே அடியில நீ அப்பளம் ஆகி போயிடுவேன். நாங்க உன்னை அப்பளம் மண்டையான்னு கூப்பிடுவோம். போலீஸ் அடி வாங்கி பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. சரி, இப்ப தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையானதை பத்தி மட்டும் பேசுறேன். அவ தூங்கிட்டாளா? ம், அவ தூங்கிட்டா. ஆ, அவளுக்காக வேண்டி நம்ம இதை செய்வோம், இந்த ஒரே தடவை மட்டும். எப்படி? அவங்க வீடு எங்கேன்னு உனக்கு தெரியுமா? அவங்க டிவியில் சொன்னது வச்சு பார்த்தா பீச் பக்கத்தில் எங்கேயா தான் இருப்பாங்க. இங்கிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்த நாம் நல்லா கண்காணிக்கணும். நானும் போவேன். நீ ஒன்றும் போக வேண்டாம், வாய மூடிட்டு. அதுக்கப்புறம் நீ போய் முதல்ல பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ நான் செய்வேன். கொஞ்சம் தைரியம் வர்றதுக்கு ஒரு பெக் போறேன். வேண்டாம், இதெல்லாம் சாந்திக்காக நடக்கும். டேய், இங்க என்ன பண்ற? இங்கேதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? டேய், இந்த விஷயம் மட்டும் சாந்திக்கு தெரிஞ்சது உன் காத எடுத்து உப்பு கண்ட போட்டு வித்துருவேன். அடி வாங்கிறதுக்கு நான் மத்ததுக்குலாம் அவங்களா? நீ போய் தூங்குடா, பாத்துக்கறேன். நடக்கிறதுதான் குருவே நடக்கும், அவன் உங்களை விட பெரிய ஆளா வருவான். உளறத நிறுத்து. இங்க பாரு, முதல்ல உன்னோட ஸ்டைலை மாத்தணும். ஸ்டைலை மாத்தணுமா? உன்னை பார்த்தா யாரா இருந்தாலும் ஒரு சுண்டக்கா பையன் நினைச்சிருவானுங்க. இங்க பாருறா, கடத்தல் வேலை செய்யறதுக்கெல்லாம் ஒரு கெத்து வேணும், அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ இப்ப என்ன பாரு, இப்ப எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கணும் பார்த்தா பயங்கரமா இருக்கான்ல? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இப்போ ஒரு புல்டாக் மாதிரியே இருக்கீங்க. கோடா மருமகனே.
இப்போ உங்க பீச் பக்கத்துல இருக்கிற கிரீன் ஹவுஸ்ல இருக்காங்க. ஓகேவா? இது ப்ளூ கலர். இப்ப கிரீன் ஆயிச்சா? பீச் ஹவுஸ்லயா? அதான் இந்த சம்மர் ரிசார்ட். குளிர் காலத்துல பங்களாவுல இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கு? 7 வீடு இருக்கு. முதல்ல அவங்க வீட்ல இருந்து தூக்கிட்டோம்னா? டேய், நீ குறுக்க பேசாத. வாய மூடு. டேய், அவன் தன்னோட யோசனையே சொல்றான். அது வந்து மாஸ்டர், அவங்க காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீட்டை 10 முறை சுத்துவாங்க. மார்னிங் வாக். எங்க ராத்திரியே அவங்க வாக்கிங் போற வழியில ஒரு கயிறை கட்டிடலாம். அவங்க கயிற்றை தாண்டும் போது ஒரு இழு இழுக்கிறோம், அவங்க விழுந்துருவாங்க, அப்ப நாம கடத்திடலாம். ரொம்ப பெஸ்ட் ஐடியா கொடுத்த நினைப்பு. அதை விட அவங்க நடக்கும்போது சிங்கத்தை பிடிக்கிற கூண்டை கொண்டு போய் அங்க வச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான். வேணும்னா 2 சிக்கன் பீஸும் உள்ள போட்டு வச்சிருவோம். அப்படியே அவங்க மூந்து பார்த்துட்டு உள்ள வந்துருவாங்க. ஐயோ கடவுளே, ஆரம்பமே தப்பா இருக்கு. ஹேய், ஒருத்தர் தூக்குறது வீட்டுக்கு போய் திருடுற மாதிரி கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயம். அப்ப அடிச்சு தூக்கிடலாம். நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க. இனி அவனுக்கு பேச மாட்டாங்க, நீ பேசு. அவங்க வாக்கிங் முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 12 மணிக்கு வெளியில போவாங்க. வெளியில எதுக்கு 2வது முறை? மாஸ்டர், இது ஒரு காமெடி. அதெல்லாம் சரி சரி போதும். மதியானம் 12 1 அவங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு நடுவுல ப்ராப்பர் டைம்ல தான் அவங்க வேலை செய்வாங்க. ஈவினிங் டீ டைம். എന്തിനാശി? വാശിയല്ല, ചില ഇഷ്ടങ്ങളെ മാറ്റാൻ പറ്റില്ല. എന്റെ കാല് വയ്യാനിട്ടാ, അല്ലെങ്കിൽ ഒറ്റ ചവിട്ട് വന്നേനെ. എടാ, നീ എന്തൊരു മണ്ടന. അറിഞ്ഞോണ്ട് ആരെങ്കിലും കുഴിച്ചാടോ? കുഴിയായിട്ട് എനിക്ക് തോന്നിയിട്ടില്ലെങ്കിലും തോന്നണം. ഇതൊരു പടുകുഴിയാ. എത്ര ശ്രമിച്ചാലും കരപറ്റാനാവാത്ത കുഴി. ഇന്ന് കുഴിയിലിരുന്ന് നീ വെളിയില വരവ. നടപ്പ உருவானது
பறக்கணும்ன்ற ஆசை தான் உனக்கு ரெக்கையை தரும். ஹே, இந்த திருடனுக்காக நீ சமைச்சு போட போற. சரி, நான் சின்ன வேலையா டவுனுக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? ஓகே, வேற எதுவும் வேண்டாம்ல? போதும். என்னடா, கொஞ்சம் வேகமா வாடா, நேரம் ஆயிட்டு இருக்குப்பா. மாஸ்டர் கோவப்படாதீங்க, நீங்க போய் அந்த ஜங்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, நான் தூக்கிட்டு நேரா வந்துடுறேன். அதுக்கு சுத்தி போகணுமே. ஆமா, சுத்துதான். நேர்வழியில வந்தா போலீஸ் உங்களை தூக்கிடுவாங்க. இன்னொரு விஷயத்த கேளுங்க, ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பேன். யாரும் என் கூட வராதீங்க. அப்ப நான் வர வேணாமா? வேண்டாம். நீ மட்டுமா? அவங்க தூக்குற வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன். பாய். மரியம்மா சிக்கன். மரியம்மா சிக்கனா? ஸ்பெஷல் சிக்கன் ரோஸ்ட். மரியம்மா, மரியம்மா. Yes, ma'am. Okay. போலீஸ் பிடிச்சிருப்பாங்களோ? டேய், அபசகமா பேசிட்டு இருக்காத.
நான் மட்டும் போயிருந்தேன்னா நேரம் இப்பவும் தூக்கிட்டு வந்திருப்பேன். எங்க ஜெயிலுக்கா? ஜெயிலா? நான் யாரு தெரியுமா? குருவே, கணேஷ் வந்துட்டான். நான் முதல்ல போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. பீச்சில் படுத்துருக்கிற மாதிரி படுத்துருக்காங்க, வந்து பாருங்க. தூக்கிட்டு வாங்கடா. அண்ணா ஒரு கைப்பிடினா ஏப்பா என்ன வெயிட்டு போட்டு உடச்சாத தெரிச்சுல போறாங்க. ஓத்தி விடுங்கடா. அது அப்படி இல்ல, இப்படி செய்யணும். அப்பா அம்மாவும் அடிச்சு பிச்சை. எங்க இருந்து எப்போ என்னெல்லாம் கேட்ட என்ன சொல்லுவாரு? ஆறாம் முடி முருகன் கோவில் பக்கம் தாத்தா மகன் சுந்தரபாண்டி இல்லையா, அவன் வீட்டு கல்யாணம் அங்க இருந்து. அப்படியே சொல்லணும், புரிஞ்சதா? நல்லா புரியுது. நான் வந்து வேக ஆண்டேன், சீக்கிரம் முடிஞ்ச பாரு. அண்ணா என்ன பொண்ணு ஆச்சாரிய வந்து கேர மாத்தி கொடுத்தது? ஆமா, அது கேர என்ன சொல்லிருக்காங்க? எந்திரிச்சதும் எங்களை கூப்பிடு. சந்திரன் ஜெயில இருந்து தப்பிவிட்டான். 32 குற்றங்கள் செய்த கிட்னாப்பர் சந்திரன் நேற்று இரவு திஹார் ஜெயில இருந்து தப்பிவிட்டான். போலீஸ்காரர்கள் இந்த விஷயத்தை மறைத்து விட்டார்கள். ஆனா ஏசியா விஷன் இந்த விஷயத்தை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். கிட்னாப்பர் சந்திரன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு கவர்மெண்டோட கை இருக்குன்னு எதிர்கட்சி குற்றத்தை சாட்டியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்துல சந்திரனை பத்தி தரைக்குறைவா பேசினதுனால சந்திரனோட மனைவி எங்க சேனல்னால மான நஷ்ட வழக்கு போடுவதாக சொல்லிருக்காங்க. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. சோ இந்த கிட்னாப்ப சந்திரன் ஒருத்தன் தான் பண்ணிருக்கான். கிட்னாப் சந்திரன், அது எப்பயும் முடிஞ்சிருச்சு. அவன் மாட்டுற வரைக்கும் நான் தான் சந்திரன். பிசினஸ் டல்லா கூடாது, நீங்க எல்லாரும் கூப்பிட்டு கடை கிளம்புங்க. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். மத்த விஷயத்த பிளான் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க கிளம்புங்க, பாருங்க கொஞ்சம் கம்மியா குடிக்கணும். எவ்வளவு பெரிய செவரு, அப்புறம் 4 பக்கமும் போலீஸ்காரங்க, அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு, இதெல்லாம் தாண்டி ஒரு எலி மாதிரி தப்பிச்சு போயிட்டானா, அப்புறம் எங்க போய் அவனை தேடுறது? ஏற்கனவே இங்க முகுனா அண்டார்டிகால தான் போய் எந்திரிப்பான். இனிமே அவனை பிடிக்கிறதுக்கு அலாவுதீன தான் கூப்பிட்டாகணும். அந்த அலாவுதீன் எந்த ஸ்டேஷன்ல சார் இருக்காரு? ரயில்வே ஸ்டேஷன்ல. என் வாயில அசிங்கமா வந்துட போகுது. யோ, அலாவுதீன்ங்கிறது ஒரு பூதம் யா. இந்த மாதிரி காணாம போனவங்களை தேடி கொண்டு வர்றது அந்த பூதத்தோட வேலையே, தெரியுமா உனக்கு? அப்ப இந்த கேஸ நம்ம அவர்கிட்டயே ஒப்படைச்சிடலாமா சார்? அட கடவுளே, ஏன் கடவுளே இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் தர?
இந்த மாதிரி தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் மூளையும் சேர்த்து குடு கடவுளே. டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேராவது கிடைச்சிருக்கும். ஏன் வாயா ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவனை தேடுங்க, போங்க. ராத்திரியா இருக்கிறதுனால சந்திரா சீக்கிரமா கிடைச்சிருவாங்க சார். அது எப்படி? வெளியே போய் மேல பார்த்தோம்னா நமக்கு சந்திரா கிடைச்சிருவான். நீ ரொம்ப அறிவாளி இல்ல. நீ சந்திரனை தேட வேண்டாம். ரயில்வே டிராக்ல தலையில்லாத முண்ட ஒண்ணு இருக்கு, அங்க போய் காவலுக்கு. சார் தனியாவா? தனியால வேணாம், கூடவே அந்த ஜானகிற்கெல்லாம் அவளையும் கூட்டிட்டு. தேங்க்யூ சார். ஓ இரியா இரியா, ஜானகின்னு பேரை கெட்டதும் பணத்துக்கிட்டே போற உதவக்கற, ஏதாவது குளத்திலே குட்டியில போய் குதி. இந்த சந்திரனை எங்க போய் நான் தேடுவேன்? சரி சார், நாங்களே போய் தேடிட்டு வரோம். ஏய் என்ன சொன்ன? ஒருவேளை இவன் ஜானகியை தேடி போறானா என்ன? சே, நான் எங்க இருக்கேன்? இங்க யாருமே இல்ல, இங்க யாருமே இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கேன். நான் தான் கிட்னாப் சந்திரன். என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இப்ப கேட்டுக்கோங்க. கில்லிங் அண்ட் கிட்னாப்பிங் இதுதான் என்னுடைய வேலை. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிட குடுறா. எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னால சரியா கத்திய கூட பிடிக்க முடியல, கேவலமா இருக்குடா. அவங்கிட்ட நான் சொன்ன முட்டையும் பாலும் சாப்பிட சொல்லி அவன் சாப்பிடல, அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடறதுக்கு பரோட்டாவும் அப்புறம் கைமா. என்ன பாக்குறல்ல? சும்மா காமெடி பண்ணாதீங்க, வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஓகே ஓகே, நான் பயந்துட்டேன். பட் ப்ளீஸ் கிவ் சம்திங் டு மீ. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? நான் சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவேன். ஒரு வேளை கத்து நீங்க இந்த தலைய நீங்க மூஞ்சில வச்சிருவேன், அப்புறம் கத்தவும் முடியாது, பசிக்கவும் பசிக்காத. வேண்டாம், நான் சத்தம் போட மாட்டேன். ஆனா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு. பசி தாங்க முடியாது, இது ஒரு வியாதி. மை ஸ்டமக் ஹஸ் நோ ஃபுட். என் உயிர் போகுது. அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்பு. சரி சரி, சாப்பிட என்ன சொல்லுங்க. ரெண்டு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், ரெண்டு சிக்கன் டிக்கா, அப்புறம் ரெண்டு கிரேவியா சில்லி சிக்கன், மட்டன் கைமா. அது போதுமா? பத்தாது பத்தாது. ஒரு பீஃப் ரோஸ்டும், அப்புறம் அரை லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ். ஒரு லிட்டர் மண்ணெண்ணையும். என்னது இதெல்லாம் சாப்பிட்டு குடிக்க வேண்டாம், அப்புறம் ஒரு தீப்பெட்டி எடுத்து வாயில குளுத்திக்க. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். போடா. சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஏன் பர்சலையும் பணம் இல்ல, ஆனா கிரெடிட் கார்டு இருக்கு, அது வேணா எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா ஏடிஎம்ல எங்க மூஞ்சி மாட்டிக்கும். அதெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு புட்டும் கடலையும் தரேன். புட்டு ஓகே, ஆனா பீஃபும் இருந்தா நல்லா இருக்கும். டேய் போயிட்டுருவா. ஆனா நாலு செட் எடுத்துக்க வேண்டாம், அஞ்சு செட் எடுத்துக்கோ. பீஃபோட சேர்த்து சிக்கனும் எடுத்துக்கோ. சீக்கிரமா வந்துட்டு வா. டேய் ஒரு மூட்டை புண்ணாக்கியும் கொண்டு வா. புண்ணாக்கா? ஏய் நானும் வரேன். இது மிஸ்டர் சந்திரா. ஹேய் கிட்னாப்பர் சந்திரன். எஸ் எஸ் கிட்னாப்பர் சந்திரன் தான். ஆனா எதுக்காக என்ன இப்படி செயின போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணீங்க? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். ஆஹ், அந்த மனுஷன் என்ன பார்க்காம ரொம்ப வரீடா இருப்பாரு. ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஹிம், நீங்க கேக்குற பணம் எவ்வளவு இருந்தாலும் அவர் கொடுப்பு. தரலன்னா தட்ஸ் இம்பாசிபிள். என்ன விட்டு கொஞ்ச நேரம் கூட ஹி காண்ட் லிவ் வித்தவுட் மீ. அப்ப எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு. கண்டிப்பா ரெசிப்டோட கொடுப்பாரு. இப்பவே கால் பண்ணு. நீங்க கால் பண்ண வேண்டாம், நான் கால் பண்றேன். ஒருவேளை எங்களுக்கு காசு கொடுத்தாருனா நீங்க முழுசா வீட்டுக்கு போய் சேருவீங்க. குடுக்கலன்னா வெட்டி பீஸ் பீஸா உங்களை பாக்ஸ்ல பார்சல் பண்ணிடு. இங்க கொண்டு வாடா. அடச்சே, இது பெரிய பிரச்சனையா இருக்கு. டேய் நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ பாத்துக்கோ. என்னால ஓட முடியாதுப்பா. எப்ப
இன்னொரு பொண்ணு கோட்டீஸ்வரன் கணேஷோட ஒரே தங்கச்சி. இது வரைக்கும் காசு குடுக்காதலா அவளோட ரெண்டு காலையும் வெட்டிட்டேன். ஐயோ கொடுமைக்காரங்களா, எனக்கு உன்னோட சாப்பாடு வேண்டாம். வாங்கிக்கோ அந்த பொண்ணு. ப்ளீஸ் சந்திரன், அந்த பொண்ண மட்டும் எதுவும் செஞ்சிடாதப்பா. நான் பயந்தே போயிட்டேன். இது என்ன வேஷம்? இது ஒரு டிராமாவோட ரிகர்சல். இது என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சே. அது அவங்க டிராமால ஆக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன பாக்க யாருமே வரல. அது வந்து இந்த நிலைமையில ஒண்ணு வந்து பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. அதான். அதுவும் சரிதான். ஒரு முக்கியமான வேலை, நான் டவுன் வரைக்கும் போகணும். அவங்க பைத்தியக்கார கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்க குரலை கேட்டு பயந்துடாத. இல்ல சீக்கிரமா வந்துரு. வந்துடுறேன். நீ மருந்து சாப்பிட்டியா? இல்ல, நான் பாபு வர சொல்றேன். இனிமே சத்தம் போடாம இங்க இருக்கணும். மருந்து வாங்க போன சந்திரன் இப்ப வந்துருவான். மருந்து வர வரைக்கும் நீ பேசாம தூங்கணும். அப்ப மருந்து வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் பேசாம தூங்கணும். அதுக்கு இப்பவே படுத்து தூங்கிடலாம். நோ ஸ்மோக்கிங், சத்தம் போடாம இரு. அவ வரத்துக்கு முன்னாடி ரெண்டு பெக் போட்டுக்கற. தரர தரி ரி 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 தரி தரி. ஓ சோஃபி, ஹலோ டார்லிங். மிஸ்டர் நம்பியார். எஸ் ஹூ இஸ் திஸ்? ஐ அம் சந்திரன், கிட்னாப்பர் சந்திரன். ஹூ? வெறும் போன் மட்டும் கிடைக்கல, உங்க பொண்டாட்டி என் கிட்டதான் இருக்கு. கவனமா கேளு, மடத்தனமா ஏதாவது ஏடகுடமா பண்ணணும்னு யோசிக்காத. Are you trying to blackmail me? Ha? மேல சொல்லு. உங்க பொண்டாட்டி பத்திரமா வீட்டுக்கு வரணும்னா எனக்கு 2 கோடி ரூபாய் வேணும். ஹலோ ஹலோ, 2 கோடியா? Yes. 2 crores. எப்ப எங்க எப்படின்னு நான் சொல்றேன்.
ஒரு வேளை இது போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் உங்க பொண்டாட்டியோட டெட் பாடி தான் நீங்க பாப்பீங்க. ஐயோ சோஃபி, ஏன் சோஃபி எதுவும் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலையில நான் லேண்ட்லைனுக்கு கால் பண்றேன். ஹலோ, த்ரில்லர் கில்லர் சூரியன், சந்திரன் சந்திரன் சோஃபி சோஃபி பாவம், அவளால பசி தாங்க முடியாது, என்ன பண்ணுவாளோ சோஃபி. ஹலோ, வணக்கம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ, வணக்கம் போலீஸ் ஸ்டேஷன். என்னோட மனைவியை கடத்திட்டாங்க. வாட், கிட்னாப் பண்ணிட்டாங்களா? எஸ் சந்திரன். சந்திரனா? கிட்னாப்பர் சந்திரன். அதான் சார், 10 கோடி கொடுக்கலன்னா என்னோட பொண்டாட்டி கொண்டுடுவேன்னு சொல்றான். 10 கோடியா சார்? சார், எனக்கு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னோட சோஃபியை நினைச்சாதான். அட, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க சார், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நான் எப்படி எமோஷன் ஆகாம இருக்க முடியும்? அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அவளுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க மொபைல்ல இருந்து கால் பண்ணாங்களா? ஆமா. என்ன நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க? தட் பிளடி சந்திரன், அவன் என்னோட மனைவியோட போன்ல இருந்து தான் கால் பண்ணிருக்கான். அப்போ உங்க வைஃபோட நம்பர் கொடுங்க. 589 ஓகே 30 ஓகே 706 அதான். அப்புறம் இனிமே போன் வந்தா உடனே கட் பண்ணாதீங்க, நான் அப்சர்வேஷன் பண்றதுக்கான ஏற்பட பண்றேன். ஓகே சார். ப்ளீஸ், நீங்க அழாம இருங்க, நான் இப்பவே எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். அமைதியா இருங்க மிஸ்டர் நம்பியா. ஓகே சரிங்க சார். சந்திரன் வேலையை காட்டிட்டான். முல்லை பெரியார் அணைக்காக யாரும் சண்டை போட வேண்டான்னு ஃபாரஸ்ட்காரங்க அறிவிச்சிருக்காங்க. ஃபேமஸான பிசினஸ்மேன் நம்பியாரோட மனைவி சோஃபியாவ யாரோ கடத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் டிவி காரணங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு என்னமோ பிரச்சனை ஆயிடும்னு தோணுது. ஃபேமஸான பிசினஸ்மேன் நம்பியாரோட மனைவி சோஃபியாவ யாரோ கடத்திருக்காங்க. அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. நம்பியார் என்ன சொல்லிருக்காருன்னா, ஜெயில இருந்து தப்பிச்ச சந்திரன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. மாஸ்டர், நீ ரிப்போர்ட்டர் யாரையாவது பாத்தியா? இல்லை இல்லை. என்னாச்சு? ஏய், முதல்ல டிவியை பாரு. 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. எனக்கு பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு என்னோட சோஃபி கிடைச்சா போதும். சேரிட்டபிளுக்காக எவ்வளவோ கொடுத்துருக்கோம். என் மனைவிக்காக 10 கோடி என்ன, 20 கோடி தரேன். என் வீடு தரேன், என் எஸ்டேட் தரேன், என் காரியம் தரேன். எனக்கு எனக்கு என்னோட சோஃபி மட்டும் வேணும். அடேங்கப்பா, நீ பெரிய ஆளுப்பா, 10 கோடியா கேட்ட? அடி இல்ல மாஸ்டர், நான் 2 கோடி தான் கேட்டேன். அவன் போய் சொல்றான், அப்புறம் வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவன் வேணும் பாரு, இது பெரிய பிரச்சனை இல்லதான் போய் முடியும். இப்ப சொன்னதுதான், எனக்கு என் சொத்து முக்கியம் இல்ல, எனக்கு எனக்கு என் சோஃபி தான் வேணும். என்னுடைய சோஃபி, ஐ லவ் ஹர் சோ மச்.
இவன் நல்லா படிச்ச திருடா. மாஸ்டர் நாம கேர்ஃபுல்லா இருக்கு. இந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் கிட்னாப்பர் சந்திரன் வெளிய வந்துரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு யாருக்கேயா தெரியும்? கிட்னாப்பர் சந்திரன் அவங்களை விடுவிக்க 10 கோடி ரூபாய் தெரிய வந்துள்ளது. சந்திரன் ஜெயிலில் இருந்து தப்பியது ஒரு பெரிய சதித்திட்டம் என்று போலீஸ் சந்தேகிக்கின்றனர். இடைவேளைக்கு பிறகு என்னமா கொரட்ட ஓடுறா பாரு, நல்லா தின்று பாலாட்டு. நான் பயந்தே போயிட்டேன். யார் இந்த கரடி? யார பாத்திரி கரடி? இவர் என்னுடைய பாஸ். என்னம்மா என்ன விளையாடுறியா? எனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டியா? ஆமா, மை ஹஸ்பண்ட். கூப்பிட்டீங்களா? பணம் கிடைச்சதா? நான் போலாமா? கூப்பிட்டோம் கூப்பிட்டோம், இன்னும் பணம் கிடைக்கும். போகவும் கூடாது. என்ன வாட்டு, உனக்கும் புருஷனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லிரு, மரியாதை சொல்லு. What do you mean? What do you mean? இல்ல வாட்டர் லெமன் இல்ல ஒரு குத்து. Mr. Chandran, who is this cultureless man? I hate him. நான் அவர்கிட்ட சொன்ன போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டான்னு, ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாரு. What happened? அவர் போலீஸ் கிட்ட போயிட்டாரு. நிஜமாவா? என் ஹஸ்பண்ட் அப்படிதான். அவருக்கு மீடியால வர்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். காசு ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு சொன்னாரு. ஹே, நான் 2 கோடி கேட்டேன், அவர் 10 கோடி ஆகிட்டாரு. நான் சொன்னேல்ல, என் ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு. அப்புறம் என் வில வெறும் 2 க்ரோஸ் தானா? When you tell to media, கொஞ்சம் ஜாஸ்தி தானே சொல்லணும். ஒருவேளை இவ்வளவு கிடைக்குமா? ஒருவேளை அப்படி நடந்தா நல்லதா? விடுங்க, இருக்கு அதுல நடிகை தங்கி இருக்கா. அப்படியா? இந்த கடத்தலுக்கு பின்னாடி சந்திரன் தான் இருக்காரு. இது நிரூபிக்கப்பட்டதால எதிர்கட்சிகள் இது ஆளுங்கட்சியின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்தது என்று கூறுகின்றனர். கடத்திய இவ்வளவு நேரங்களுக்கு பிறகும் போலீஸ் எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. செய்திகளை உடனுக்குடனே கூறுவது உங்கள் ஏசியா விஷன் கேமராமேன் வினோத்குமாரோட ஜான்சி பாண்டிச்சேரியிலிருந்து. சோஃபி இதை பத்தி நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சொல்லிட்டேன், எனக்கு என்னோட சோஃபி வேணும். போலீஸ் என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு என்னோட சோஃபி வேணும். இதுக்கு காரணம் ஹோம் மினிஸ்டர்னு உங்களுக்கு தோணுதா? யார் தப்பா இருந்தா என்ன, எனக்கு என்னோட சோஃபி வேணும்ங்க. நீங்க பாலிடிக்ஸ் குள்ள வர விருப்பப்படுறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு உங்க சோஃபி கிடைச்சா மட்டும் போதும். ஆ, நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. வண்டியை திருப்பி ஓரங்க. சார் 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 சார், ஒரே ஒரே ஒரு கேள்வி. கிட்டப்பர் சந்திரன் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? சார், இது போலீஸோட கவனக்குறைவு. நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துக்கிங்க? கிட்னாப்பர் சந்திரன் என் பாக்கெட்ல தான் இருந்தாரு. என்னுடைய கவனக்குறைவால தான் அவர் தப்பிச்சு போயிட்டாரு, வேற யாரும் காரணம் இல்ல. போதுமா? நான் தான் வேணும்னே லாக்அப் திறந்து அவர் தப்பிக்கிறதுக்காக ஓட விட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும். அதானே உங்க எல்லாருக்கும் வேணும்? சார் பேசுங்க சார். சார், எதுவுமே நீங்க சொல்லல. சார் பேசுங்க சார். சகோதர சகோதரிகளே, இப்போதைக்கு என்னால எதுவுமே பேச முடியாது. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அப்புறம் ஃபுல் டீடைல் சொல்றேன். போதுமா? சார் இருந்தாலும் ஏதாவது சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லணும் தான் எனக்கும் தோணுது, ஆனா இது சரியான இடம் இல்ல. முதல்ல நான் நம்பியார் சார் கிட்ட பேசுறேன், அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். போதுமா? ஆ மிஸ்டர் நம்பியார், ஒரு நிமிஷம்.
உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் யாருக்காக வாழ்றது? மிஸ்டர் நம்பியார், எல்லாத்துக்கும் நாங்க ஒரு வழி பண்றோம், நீங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க ப்ளீஸ். நாம உள்ள போய் பேசலாம் ப்ளீஸ். நான் வர வரைக்கும் நீங்க எல்லாம் இங்கே இருந்தா போதும். சார், என்ன சார் இது? மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க எங்களை தான் குறை சொல்லுவாங்க, அது உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா மாறும்ல? உங்களால புரிஞ்சுக்க முடியாது. மீடியா மூலியமாவது என்னோட மன உளைச்சல் அவங்களுக்கு தெரிவிக்க விடுங்க. ஐயோ சார் ப்ளீஸ், அவன் மறுபடியும் கால் பண்ணுவான். அவன் கால் பண்ணாதானே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும், நாங்க போய் தேட முடியும். அதுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முறை அவன் கால் பண்ணானா அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் அதிகமா பேசுங்க. அவன் கேக்குற பணத்தை குடுக்கறன்னு சொல்லுங்க. அது எங்க யாருக்கிட்ட எந்த நேரத்துல குடுக்கணும்னு எல்லாத்தையும் டீடைலா கேளுங்க. இது ஒண்ணுதான் அவங்களை பிடிக்கிறதுக்கான ஒரே வழி. ப்ளீஸ், எங்களுக்கு உங்க உதவியும் தேவை சார். சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு என்னோட சோபி தான். சார், சார், கான்ஸ்டபிள், சீக்கிரம் வாங்கயா, சார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, மாட்டை கழுவ குளத்துக்கு கூட்டிட்டு போனா அது குளத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிச்சான். எனக்கு அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. யாரு மேல? அந்த நம்பையாரு. அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு முறை ஃபோன் பண்ணா என்ன? ஏய் பைத்தியக்கார பசங்களா, இந்த நியூஸ் எப்ப வெளியே வந்ததோ அப்பவே அந்த நம்பியாரோட போனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ அவன் பொண்டாட்டி போனை ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆ, அப்ப ஓகே. போனை ஆன் பண்ணா இது எந்த டவர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படிதான் நான் ஒரு தடவை மொபைலை திறந்தப்ப மூணாவது நாளே போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு போலீஸ்கார என் காதை பார்த்து அரைஞ்சான் பாரு, இன்னைக்கு குருங்க ட்ரெயின் சத்த மாதிரி. வீடியோ மட்டும்தான் தெரியும், ஆடியோ அவுட். நான் ஒரு யோசனை சொல்லட்டா? டேய் வாய மூடிக்கோ, இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். நீங்க எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லுங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, பொடியும் சொல்றத கேளுடா. சரி சொல்லி தொலை. மாஸ்டர், இவன் பெரிய மந்திரி ஆயிடுவான். மந்திரி ஆக மாட்டான், பெரிய திருட்டு பையன். பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. ஏய், உனக்கு நான் வச்சிருக்கேன் கால் டைவிட் பண்றது ரெண்டாவது விஷயம். அவங்க கிட்ட என் நம்பர் கண்டிப்பா போலீஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பரை இந்த போன்ல இருந்து நம்ம எப்படியாவது எடுத்து ஆகணும். அதுக்காக நான் காலையில வரைக்கும் காத்திருக்கோம். கடைசிய பால் கொடுத்தோம்னா அதுல ரெண்டு தூக்க மாதிரி சேர்த்து ஏன்டா இப்படி பண்ண? ஐய், பண்ணிருக்க கூடாதுதான். இருந்தாலும் இது ஜேசிபிக்கு டீசல் போட்ட மாதிரி, எவ்வளவு போட்டாலும் அரை மணி நேரம்ல காலி ஆயிடும். மனுஷனுக்கு நிம்மதி வேணும். இப்ப இவளோட பிரச்சனை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்காதுல்ல? எப்படியாவது ராத்திரிக்குள்ள இந்த வேலையை முடிச்சாகணும். ஹலோ. ஹாய், இன்னைக்கு நீங்க டிவி பாத்தீங்களா? பார்த்தேன் டார்லிங். என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் சந்தோஷமான நாள். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, திருப்பி வந்துட்டாங்கன்னா? எப்படி வருவா? நான் 5 பைசா கொடுக்க போறதில்ல, அதனால அவ அவளை கொண்டுடுவான். இப்படிதான் நடக்கணும். கனவு காணாதீங்க. உண்மையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். போலீஸ் காரங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? அவங்களே அதுதான பெரிய பிரச்சனையே. நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. சோ என்ன தூக்கம் வர மாட்டேங்குது? வேற என்ன? சார், அந்த கால் பீச் சைடுல இருந்து வந்துச்சு. சந்திரன் தனியா இருக்க முடியாது, அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு தோணுது. மந்திரி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, 24 hoursக்குள்ள அவனை ட்ராக் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்க. அந்த நம்பியார் இப்ப என்னதான் சொல்றான்? அந்த ஆளுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு சார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவர் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. What do you mean? ஒரு சின்ன டவுட் தான் சார். கிட்னாப்பர் சந்திரன் தான் இந்த கடத்தல பண்ணிருக்கான்னு நமக்கிட்ட உறுதியா எந்த ஆதாரமும் இல்ல சார். ஒருவேளை அவன் பேரை சொல்லி இவரே செஞ்சிருப்பாரோன்னு டவுட்டா இருக்கு சார். எனிஹவ், அதை நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இரு சார். யூ கேன் டேக் லீவ் நவ.
வாங்கடா கவனமா கேளு. நான் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணுவேன், நீ ஏதாவது பஸ்ல ஏறி நான் என்ன நம்பர் சொல்றனோ அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி சொல்லணும். நான் போன் எடுத்தேன்னு தெரிஞ்சதோ நீ இந்த நம்பர்ல கான்ஃபரன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த போனை பஸ்ல போட்டுட்டு நீ அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடணும். சரி சரி, சொன்னபடியே செய்யணும். ஓகே ஓகே, சரி கிளம்பு. இதுக்குள்ள ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. ஹலோ ஹலோ, ஆ வாசு, எல்லாம் ஓகே தானே? இப்போ நீ கான்ஃபரன்ஸ் ஓகே. Mm-hmm.
ஹலோ, சந்திரன் பேச. என்னோட சோஃபி எப்படி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் ஆகல. பட் நம்பியா, ஒருவேளை நேத்து மாதிரி நீ டிராமா பண்ண அப்புறம் உங்களுக்கு முழுசா கிடைக்க மாட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? டிராமாவா? என்ன டிராமா? நான் 2 கோடி தானே சொன்னேன், நீ எதுக்கு 10 கோடின்னு சொன்ன? 2 கோடி தானா? நான் என்னமோ 10 கோடின்னு நினைச்சேன். ஓஹோ, மறுபடியும் தப்பு பண்ணிடாத. 2 கோடி இவ்வளோ காசு உடனே எப்படி? எந்த அவசரமும் இல்லை, பாட் பாட்டா கூட. அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் பாட் பாட்டா திரும்பி வருவா. என்ன சொல்ற? என்ன சொன்னீங்க? என் மனைவிய பாட் பாட்டா அனுப்புறீங்களா? நான் எல்லாத்தையும் வித்துட்டு கூட நீங்க கேட்ட படத்தை கொண்டு வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மலை ரோட்ல இருக்கிற பிரிட்ஜு கிட்ட யாரும் இல்லாம தனியா வரும். அப்புறம் இப்ப போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட வரக்கூடாது. உன்கிட்ட தான் சொல்றேன், கேக்குறல்ல? போலீஸ் கூட வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஆ, கையில போன் எடுத்துக்கோ, நம்ம பேசணும்ல. காசு எடுத்துக்கிட்டு பிரிட்ஜுக்கு மேல வந்துரு. காசு எங்களுக்கு கிடைச்சதும் உன் பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருவா. மறுபடியும் சொல்றேன், போலீஸ் தேவையில்லை. தேங்க்யூ நம்பியார். Thank you, officers. Thank you. Ayyo, olaritane ella planum sodapirichi ipo enna pannuven? Enada Sophie? சார், அவன் இங்க இல்ல. என்ன? ஆமா சார், அவன் மாட்டல. போன் மாத்திரம் கிடைச்சது. போன் மட்டுமா? ச்சே, கஷ்டம். என்ன என்னாச்சு? இல்ல, அவன் தப்பிச்சிட்டானா? அப்புறம் நாளைக்கு பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போவோம். 2 கோடியும் எடுத்துட்டா? என்ன, உங்க வைஃப்க்கு 2 கோடி கூட மதிப்பு இல்லையா? அப்படி இல்ல, பணம் கொடுத்துட்டோம், வைஃப குடுக்கலனா? அது பணத்தை கொடுத்தா தானே தெரியும். கொடுக்கணுமா? ஆமா, கொடுக்கணும். என்ன, ஏதாவது கஷ்டமா? இல்ல இல்ல இல்ல, கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். ஹலோ, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். ஏன்பா, நம்ம பிரிட்ஜு கிட்ட போகாம எப்படியா காசு எடுத்துட்டு வர முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கடைசியில ஒரு வழியானா சரி. டேய், வாய திறக்காத, அப்புறம் ஏன் வயல அசிங்கமா வந்துடும். டேய், நீ அவனை கூட்டிட்டு போய் ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வா. காலையில நிறைய வேலை இருக்குடா. உனக்கு என்னலாம் வேணும்? ஆட்டோவோட டயர் டியூப் வேணும், அதுவும் ஃபுல் காத்தோட. ஒரு நிமிஷம் இரு. என்ன மாஸ்டர்? ஒருவேளை காசு கிடைச்சதுனே வச்சுக்குவோம், அவளை நம்ம விட்டோம்னா நம்மளை அவ காட்டி கொடுத்துட்டு என்ன பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நிறைய விஷயம் கரெக்டா நடக்குமா? என்னால முடியாது, நான் செய்வேனா என்ன? அப்புறம் ஒரு விஷயம், நீ என் பேத்தி பார்க்கலன்னு அவன் மேல கோவமா இருக்காயா? முதல்ல அவளை பார்த்துட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. ஏன்பா, ஒரு சந்தேகம், இந்த டயர் டியூப் எல்லாம் எதுக்கு கேக்குறான்? விளையாடுறதுக்கா இருக்கும்? அதுக்கு ஒன்னே போதுமே. இன்னொன்னு உங்களுக்கா இருக்கும்? பூரியெல்லாம் போட்டுட்டியா?
போடணுமோ? நான் உங்க மேல கோவமா இருக்கு. எதுக்கு அப்படி என்ன கோவம்? எல்லாரும் ஏதோ டிராமான்னு சொல்லி ஏதோ தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, டிராமா தான். ட்ராஜடியா காமெடியா? ஒரு சஸ்பென்ஸ் கஷ்டப்படாத. என்னையும் பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரே அடி அடிச்சனா? நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் ஒண்ணு நடக்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கனவுல ஒரு பெரிய மலை வந்துச்சுல, அங்க ஒரு சூப்பர் டான்ஸ் ஆடுவோம் ஸ்லோ மோஷன்ல. அட போடா, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. ஒரே டயலாக் தான் இருக்கா, பசிக்குது பசிக்குது. ஏய், பசினா பைத்தியம் பிடிக்கும். இல்ல இல்ல, பசியால பைத்தியம் பிடிக்கும்ல. நான் போய் பாக்குறேன். உனக்கு ஒண்ணில அந்த மாதிரி நாலு குடுக்கணும். போய் பெரிய கல்லு ஃப்ரை எடுத்து வா, அதுவும் நாலு எடுத்து வரணும். போ சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சிக்கிக்கும் பழம் இருக்கும், பசி இருக்காது. தூக்கம் வராது. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ, நான் சும்மா விளையாட்டு சொன்னா அவன் உண்மையா கொண்டு வந்துட்டான். டி பாசு, திங்கருக்கு
இருந்தா அந்த அம்மா கையில குடுத்து தொலைய வேண்டியது. நம்ம பேங்க தான் கொல்லி அடிக்கணும். நம்பியார் பணம் கொடுத்துருவாருல்ல? கொடுத்துருவாரு. தரலனா நம்ம கடையை மூட வேண்டி இருக்கும், அவ்வளவுதான். இருங்க இருங்க இருங்க, அந்த பணத்தையும் எடுத்து இதுல வைங்க. நம்பியார் போலாம், நாங்க கூட வர மாட்டோம். ஆனா நாங்க கூடவே தான் இருப்போம். நம்பியார் ஒண்ணும் பயப்படாதீங்க, இன்னைக்கு அவங்க எல்லாரையும் நாங்க புடிச்சிருவோம். அப்பாதோட வண்டி விட்டு கீழே இறங்க. நம்பியார், பிரிட்ஜோட லெஃப்ட் சைட்ல ஒரு மஞ்சள் கலர் ரிப்பன் காணவா? பார்த்துட்டேன். அதுகிட்ட போ. வந்துட்டேன். இப்ப ரிப்பன் கீழ கயிறு இருக்கு, அதை இழ. இங்க ஒண்ணுமே இல்லையே. ஒழுங்கா பாருங்க நம்பியார், ஒரு கயிறு கட்டி இருக்கோம். இப்ப அதை புடிச்சுடுங்க. கோணி போய் கிடைச்சதா? கிடைச்சிடுச்சு. பொட்டி அந்த கோணில போடுங்க. பெட்டி உள்ள போட்டுட்டேன். இப்ப அந்த பொட்டி நல்லா கட்டுங்க. ஓகே. இப்ப அந்த மூட்டை எடுத்து தண்ணில போட்டோம். நான் சொன்ன மாதிரி செஞ்சா போதும். சாக்கு மூட்டையை தண்ணில போட்டுட்டாரு. இப்ப நீங்க போலாம் நம்பியா. கடவுளே, நாங்க கோடீஸ்வரர் ஆயிட்டோம். டேய் போய் எறறா. கமா.
இது இங்கேயே விடுகிறோம். வண்டிய நிறுத்தியா? மாட்டு வண்டி மாதிரி உருட்டே போற. இங்க நிறுத்தி மாஸ்டர் வேலை முடிஞ்சது. எல்லாம் கிடைச்சது. நான் சொன்னேன்ல, என் புருஷன் எனக்காக உயிரியே கொடுப்பாரு. புட்டு ரெண்டு கோடி பத்து வாங்கிறாத. சந்திரா, உன்னோட பொறுப்புலாம் என்கிட்ட வேகாது. அவளை கொண்டுட்டு சாட்சியா பணத்தை கொண்டு வா. உனக்கு பிச்சையா ஏதாவது போட்டு மேடம் நீங்க போலாம். என்ன, உங்களுக்கு பணம் கிடைக்கல? இல்ல, போதும் போதும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தோம். இனியும் முடியாத, உங்களை கடத்தினது கோடிக்கணக்கான பணத்துக்காக இல்ல. அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா வாங்க, என் கூட வாங்க காட்டுற. நல்லா பாருங்க, இவதான் எனக்கு எல்லாமே. இவ எந்திரிச்சு நடக்கிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் காசு. அந்த பணம் எங்களுக்கு வேணும். என்னது இதெல்லாம்? இவங்க யாரு? டிராமா ஆக்டர்னு சொன்ன? இல்ல, இவங்க டிராமா ஆக்டர் கிடையாதா? இவங்க நாங்க கிட்னாப் பண்ண கோடீஸ்வரி. கிட்னாப் கோடீஸ்வரி? பத்து காசு கூட பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியலமா? எப்படியாவது நீ எழுந்து நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு இத்தனை வழியா?
பேத்தி, நீங்க என்ன புடிச்சு கொடுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெறும் சாப்பாடுறதுக்கு தான் முட்டாளு நினைச்சீங்களா? எனக்கு ஒரு மனசு இருக்கு, இப்பதான் எனக்கு புரிஞ்சது. உங்களை விட பெரிய திருடா என் ஹஸ்பண்ட் தான். முதல்ல அவரை தான் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். என் மதிப்பு வெறும் 4 செங்கல்னு காமிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே எங்க அப்பா கொடுத்தது. அப்புறம் இப்போ நான் யாரையும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்க மாட்டேம்மா. இது ஒரு நல்ல காரியத்துக்காக தான செஞ்சிருக்கீங்க, நான் மன்னிச்சிடுறேன். கணேஷ், நான் இங்க இருந்து போக போறதுல இங்கேயே தான் இருக்க போறேன். என் விலை என்னன்னு ஐ வில் ஷோ மை ஹஸ்பண்ட். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். போலீஸ் கையில சிக்காம சந்திரன்கிறவன் 2 கோடி ரூபாய் எடுத்துட்டு தலைமறைவாயிட்டான். மிஸ்டர் நம்பியார் பத்திரிகையாளர்கிட்ட, அந்த 2 கோடி ரூபாய் பணம் போனது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா என் பொண்டாட்டி எனக்கு கிடைக்கலங்கிறது தான் வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. என்னோட பொண்டாட்டியோட நிலைமையை யோசிச்சு பார்த்தாலே என்னால தாங்க முடியல. அவங்க கேட்ட காசும் கொடுத்துட்டோம், இருந்தாலும் கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்கயா. எஸ், நவ் ஐ பிலீவ் அவன் திருடன்தான். அந்த மனுஷனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இனிமே எதுவும் ஆக போறது. No, I will not go. I want to teach him a lesson. Ganesha, give me my bag. இதுல எங்க எல்லா வீட்டோட சாவிகளும் இருக்கு. அதுல எங்கெல்லாம் பணம், ரெக்கார்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ராத்திரிக்கு தூக்கணும். அதோட சேர்த்து ஒரு ஆல்பமும் கிரீன் வில்லால இருக்கிற என்னோட ஷெல்ஃப்ல இருக்கு, அதையும் தூக்கணும். அது எப்படி திருட்டாகும்? இது நான் தானே அனுப்புறேன் உங்களை, நான் தானே ஓனர், நீங்க எடுத்துட்டு வாங்க. ஆமா குருவே, முதலாளி சொல்றாங்க, நாம கேக்குறோம், இது ஒரு வேலை அவ்வளவுதான். மாஸ்டர், இன்னைக்கு நைட் நம்ம எல்லாத்தையும் தூக்குறோம். இன்னைக்கு நம்ம புட்ட உடைக்க வேண்டாம்ல, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க புட்ட ரெடி பண்ணுங்க. போறேன் இருந்து, இன்னில இருந்து நான் கடையே முடுறேன், என்னால தாங்க முடியல. இத கிட்னாப் சந்திரனோட மிகப்பெரிய கடத்தல்னு சொல்லலாம். ஜெயில இருக்கும் போது இவருக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் தகவல் கிடைச்சிருக்கு. 40 நாளா அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து குழி தோண்டி வெளியே தப்பிச்சிருக்கான். இதுக்கு போலீஸோட கவனக்குறைவு தான் காரணம்னு எல்லாருமே சொல்றாங்க. சந்திரனை உயிரோடவோ இல்ல பிணமாவோ ஒப்படைச்சா 500,000 ரூபா பரிசு தர்றதா காவல்துறை அறிவிச்சிருக்கு. சந்திரன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம்னு காவல்துறை சந்தேகப்படுது. அது சம்பந்தமா இந்தியால பல இடங்கள்ல போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான குற்றவாளிகள் லிஸ்ட்ல சந்திரனும் இருக்காரு. இதுக்கு முன்னாடி 7 முறை ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்காரு. கடைசியா மும்பையில ஒரு கேஸ்ல பிடிபட்டாரு. விமான நிலையத்திலையும் சந்திரனை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எடுத்த 2 கோடி ரூபாய் எடுத்துட்டு அவர் வெளிநாடு தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குன்னு. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். 2 கோடி
நம்பியார் 2 கோடி கொடுக்கல சார். இங்க பாருங்க, இது டிராக்கிங் யூனிட் பக்கத்துல இருக்கிற ஒரு டயருடைய அடையாளம். அதே சமயத்துல அது நம்பியார் வண்டியுடைய டயர் அடையாளம். ரெண்டும் ஒண்ணுதான் சார். நான் சொன்னல சார், இந்த கேஸ்ல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். மேலிடத்துல இருந்து வந்திருக்கிற ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சஸ்பென்ஷன்ல கூட நீங்க புது ஆபீசருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் இருந்தாலும் ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்றேன். புது ஆளு உன்னுடைய ஃப்ரெண்டு தான். தெரியும் சார். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? ஓகே. சாவிய தூக்கி எங்க வச்சிருக்க? வாழ்க்கையிலேயே முத தடவை பாக்குறேன். சிறப்பான வாழ்க்கைய கடவுள் கொடுத்திருக்க. கடவுள் கொடுத்தாரா? நான் உறுதியா சொல்றேன், இத கடவுள் தான் எனக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் உங்களுடைய நகைங்க தானா? எஸ் எஸ். ஹியர் இட் இஸ். பாருங்க, நீங்க பாருங்க. ஐயோ, இது எப்படி? ஒரு வாட்டி கேமரா ஆட்டோமேட்டிக்ல வச்சு சும்மா காமெடிக்கு எடுத்த போட்டோ இது. இப்போ இத வச்சு விளையாடலாம். இந்த போட்டோவை 100 காப்பீஸ் எடுக்கணும். எடுத்துட்டு மீடியா ஆபீஸ்ல கொடுக்கணும். எதுக்கு? என்னடா மடியா, இந்த போட்டோவோட சேர்த்து ஒரு நியூஸும் கொடுக்கணும். சொந்த மனைவியை கொன்ன கோடீஸ்வரன் கிட்னாப் நாடகம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லணும். நீ போய் ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வா. இந்தா, அத வச்சு ஒரு ஆட்டம் ஆடலாம். அப்புறம் சாந்தி செல்லக்குட்டிய இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை இதுல இருந்து எடுத்துக்காங்க. நன்றி எல்லாம் வேண்டாம். நல்ல பீஃப் ரோஸ்டும் சிக்கன் 65 வேணும், போதும். எவ்வளவு தேவைப்படும்டா? கண்டிப்பா ஒரு 4வது தேவைப்படும் குருவே. மிஸ்டர் நம்பியார், ஒரு பூட்டும் உடைக்கப்படல. பணமும் நகையும் இருக்கிற செல்ஃபை தான் அவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் எந்த இடத்துலையும் ஒரு ஃபிங்கர் மார்க் கூட கிடையாது. உங்களோட ஃபிங்கர் மார்க் மட்டும்தான் இருக்கு. இதை திருட்டுன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும்? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இதெல்லாம் நான் தான் திருடுனே நீங்கள் சொல்கிறீங்களா? லாக்கரோட கோடு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். அவளை அடிச்சு அடிச்சு எல்லா சீக்கிரட்டையும் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோன் பண்ணிச்சா? அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையானதான் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏன் சார்? சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு போல இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இது என்னோட சோஃபியாச்சே.
இந்த போட்டோ உங்களுக்கு எங்க கிடைச்சதுங்க? ஏற்கனவே எனக்கு உங்க மேல சந்தேகமா இருந்துச்சு, அதனாலதான் ரெண்டு கான்ஸ்டபிள உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். இது எல்லாம் யாரு கலெக்ட் பண்ண தெரியுமா? எங்க கான்ஸ்டபிள் தான் கலெக்ட் பண்ணாங்க. நீங்க இப்ப எங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. டாக்டர், இனிமே கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. ஆபரேஷன் சக்சஸ். ஷீ இஸ் ஆல் ரைட். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். அவ்வளவுதான். கோடீஸ்வரர் நம்பியாரை போலீஸ் அரெஸ்ட் செய்தனர். இந்த கடத்தல் அவர் செய்த ஒரு நாடகம் என்று தெரிய வந்துள்ளது. போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மீடியாவிற்கு கிடைத்த அந்த புகைப்படங்களை வைத்து நம்பியாரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். போலீசார் நம்பியாரின் ரகசிய காதலியான அனுசியாவையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். மேலும் நம்பியாரின் எல்லா வீடுகளிலும் பணம் மற்றும் ஆபரணங்களை திருடப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நம்பியார் மிகவும் வருத்தத்துடன் உள்ளார். இதற்கெல்லாம் முக்கிய மூல காரணம் என்று சந்திரன் என்று நம்பியார் கூறியுள்ளார். இவர் கூறுவது உண்மையா என்று போலீசார் விசாரித்து வருகிறது. இருந்தாலும் போலீசார் நம்பியாரை விசாரித்து வருகின்றனர். போலீசார் நம்பியாரை சந்தேகிக்கின்றனர். இப்போ ஒரு கூப்பிடுறார் நியூஸ். குமார், இப்போ அங்க என்ன நிலைமை இருக்கு? நீலிமா, சந்திரன் ஓடுறதுக்கு முன்னாடி நம்பியார் ஜெயிலுக்கு பக்கத்துல இருந்து பக்கோடா தின்னு இருந்தாங்கிற செய்தி மக்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தான் பொண்டாட்டியை கொலை பண்றதுக்காக தான் நம்பியார் சந்திரனை தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்காரு. அதே சமயம் கோடிக்கணக்கான பணத்தை சந்திரன் கொள்ள அடிச்சிட்டாருன்னு எல்லாருமே நம்புறாங்க. நம்பியாரோட மன அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலை? அதுக்கு அவர் வேணும்ல? இல்ல, என்னால பண்ண முடியும். அது எப்படி? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். போலீஸ்காரங்களை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேங்கை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? அவருடைய எல்லா அக்கவுண்ட் பாஸ்வேர்டையும் எனக்கு தெரியும். இன்டர்நெட் மூலமா அவரோட பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். கணேஷா, லேப்டாப் எடு. ஓகே. இது யாரு? நீரியானையா? அப்ப ரெண்டு கோழி நீங்க கொடுக்கல. அதெல்லாம் சும்மா விளையாடுறேன். அந்த ரெண்டு கோழியையும் சந்திரன் எடுத்து போயிட்டு பாரியா, நீ உற கதையெல்லாம் எங்களால நம்ப முடியாது. நம்புங்க சார், அவளை விட்டுணும் தான் நான் நினைச்சேன். ஆனா அவளை கொல்லலாம் நான் சொல்ல. மதர் ப்ராமிஸ். She's alive. I'm sure about it. அண்ணா அடிச்சனா பாயிலியோ வந்து. சார், அட்வகேட் ஸ்ரீதர் நாராயணன் இவருக்கு பெயில் அடிச்சிருக்காரு. ஓ, தேங்க் யூ.
பெயில் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நீங்க என்ன ரொம்ப ரொம்ப அழைய விட்டுருக்கீங்க. பெயில் கிடைச்சதுல உங்களை சும்மா விட்டுருவோன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க பொண்டாட்டி உயிரோட வரல, சந்திரன் இருந்த அதே ஜெயில தான் உங்களையும் அடைக்க வேண்டியிருக்கும். போங்க போங்க. சாரி நடக்கலாம். எதுக்கு வீணா, கொஞ்ச நேரம் வச்சு இப்படிதான் இருக்க போறீங்க. இப்படியா இருங்க போங்க. இல்ல, இன்னும் விளையாட்டு முடிக்கிற நேரம் வரல. என் சொத்து எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட இருந்து பறிச்சாகணும். நான் உயிரோட இருக்கேன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுவார். நாங்க என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அந்த ஆளுக்கு கால் பண்ணணும். அப்ப இது கிட்னாப்னு ப்ரூவ் பண்ண அந்த ஒரு சான்ஸ் ஆயிடுமே. போலீஸ் ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்னொரு நம்பர் இருக்கு அவர்கிட்ட, அதுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி பேங்க் லாக்கர்ல இருக்கிற டைமண்ட்ஸ கேட்கலாம். அவர் தருவாரா? கொடுக்க மாட்டாரு. மறுபடியும் கால் பண்ணும்போது போலீஸுக்கு அந்த நம்பரும் கொடுப்பாரு. அப்பதான் என்னுடைய அடுத்த ஆட்டம். எல்லா அக்கவுண்ட்லயும் ஜீரோ பேலன்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? மேடத்தோட அக்கவுண்ட்ல மட்டும் மாறி இருக்குன்னு தெரியுது சார். அவன் அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவான். சந்திரன் ரொம்ப மூலக்காரன், பிடிச்சே ஆகணும். அதான் கைவிட்டு போனது எல்லாமே கிடைச்சிரும். அது அவ்வளவு ஈஸியா சார். அப்புறம் என்ன பண்ண முடியும் சார்? நம்ம போலீஸையும் அவ்வளவா நம்ப முடியல. ஜெயில தூக்கி போட்டு அவங்க கிளம்ப முடியுது. நம்ம ஒரு பிரைவேட் டிடெக்டிவை ஏற்பாடு பண்ணக்கூடாது. ஆமா சார், நீதானடா சொன்ன பேங்க் அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் இருக்குன்னு. Bloody get out of here. Get out. ஹலோ. வணக்கம் நம்பியா. யார் அது? நான் சந்திரன், கிட்னாப்பர் சந்திரன். சந்திரா சந்திரா. நாளைக்கு உன்னோட கதைய நான் முடிக்க போறேன்டா. பத்து மணி ஆச்சு, ரெடியா இருங்க. அவன் வீட்டு போனுக்கு தான் போன் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். என்னோட எல்லா போனையும் இந்த நம்பருக்கு டைவர்ட் பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, நம்பியர் சார் தானே? கேபி நம்பியர் சார். நீங்க சொன்ன மாதிரி பாடி அஞ்சு இடத்துல புதைச்சு வச்சிருக்கோம். அட, உங்க மனைவியோட பாடி, அப்புறம் அவங்க டிரெஸ் சென்டருக்கு கீழவே எரிச்சிட்டோம். யாருக்கும் டவுட் வராது. எனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ பைத்தியமா இருந்திருப்பான். மிஸ்டர் நம்பியார், உண்மையை சொல்லுங்க.
அந்த சாட்சியை எரிக்கிறதுக்கு நீங்க யாரை அனுப்புனீங்க? உண்மைய சொல்லுங்க. இந்த போன் மேல சத்தியம். நான் யாரையும் அனுப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதுதானே சொல்ல போற? நாம அந்த இடத்த சோதனை போட்டு பார்க்கணும். கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். சார் நம்பியார், இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுது இல்ல? சார் கொஞ்சம் ரூம்ல போய் ஓரமா போட்டு கொலை பண்ணா பிபி ஏறதான் செய்யும். பெரிய போலீஸ்காரங்க இருக்காங்க, எங்கேயும் போக கூடாது. இத பாரு கணேஷா, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இவ்வளவு அழகான இடத்துல இருந்தும் என் மனசு என்னமோ துக்கமாவே இருக்கு. மனுஷங்க எவ்வளவு கிரீடியா இருக்காங்க. இவ்வளவு காலமா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட போலி அன்பை காட்டிட்டு இருந்தாரு. I didn't know that. Shame. அவருக்கு தேவை என்னோட பணம் மட்டும்தான். ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. They can move anywhere they wish. Just like birds. ஒரு காலத்தில் நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா மாஸ்டர் என்ன அப்படியே கட்டி போட்டுட்டாரு. பிக் பேக் எடுக்கிறது, திருடுறது, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். திருடந்தா? ஆனா மாஸ்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர்தான் நம்பியா. நான் சொன்னேல்ல, அவரே கூப்பிடுவாருன்னு. எடுத்து பேசு. ஹலோ. ஐயோ சந்திரா, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்ப்பா. என்ன காப்பாத்து. நான் உன நம்ப மாட்டேன் நம்பியார். நீ ஒரு நம்பிக்கை துரோகி. நீ போலீஸ்க்கு சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனைவி எங்க? நான் இப்ப அவங்கள தண்ணிக்குள்ள தூக்கி போட போறேன். அவங்களோட சத்தத்தை கேளு. என்ன கொல்லாத, கொல்லாத, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன கொல்லாத. சந்திரா, அவளை ஒண்ணும் செய்யாத. அவ எனக்கு உயிரோட வேணும். எதுக்கு? நீ போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் டைமண்ட தரேன். இப்ப எனக்கு டைமண்ட்ஸ் மட்டும் பத்தாத. அப்ப வேற? கம்பெனி நடத்துறதுக்கு மேடம் உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் எனக்கு வேணும். நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஓகே 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 ஓகே, நான் தரேன், எல்லாத்தையும் தரேன். நம்பியார், எந்த ஜங்ஷன்ல அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சோமோ அதுல கொஞ்சம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோம், அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட என்னெல்லாம் கேட்டேனோ அதை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டி உயிரோட போலீஸ் கிட்ட காட்டிரு. நான் எங்கதான் கொண்டு வரணும்? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சரியா இன்ஃபர்ம் சர்ச் கிட்ட வந்துரு. ஒழுங்கா, அதுக்கப்புறமாவது என் மனைவி என்கிட்ட ஒப்படைச்சிடுவியா? ட்ரை பண்றேன். லைனுக்கு வந்துட்டாரு. இந்த முறை கண்டிப்பா அவரு வருவாரு. நீங்க வாங்க. இங்க பாருமா, நீங்க எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி நில்லுங்க. வேலை முடிஞ்சதும் நான் கூப்பிடுறேன். நீங்க அப்ப வந்தா போதும். ஓகே.
மாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அதனால ஜங்ஷன்ல நான் மால் ரெடியா நிக்கிறான். அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து போலீஸ் எல்லாம் வரவே மாட்டாங்க. இங்க இருந்து வண்டி வந்தா நமக்கு தெரிஞ்சு போயிரும்ல. அப்புறம் என்ன? ஏண்டா இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு நீ இங்கிருந்து ஏண்டா கஷ்டப்படுற? அமெரிக்காவுக்கு போயிருந்தேன்னா அவங்களுக்கு பின்லாடனை எப்பவோ புடிச்சு கொடுத்துருப்பீங்க. அங்க இப்ப நல்ல மூளையெல்லாம் தேவையில்லை குருவே, கெட்ட மூளைங்க தான் தேவை. ஏன் நீங்க போங்களேன், நான் இருந்தேன்னா எப்பவோ அந்த வேலையெல்லாம் முடிச்சு. நம்பர் கிட்டது போன்றா. ஹலோ, எஸ் சந்திரன் ஹியர். ஏண்டா முட்டாள், வானத்திலிருந்து ஒளி கொடுக்க ரெண்டு சந்திரன் தேவையில்லை, ஒரு சந்திரன் போதும்டா. நீங்க யாரு? உண்மையான கிட்னாப்பர் சந்திரன். இப்போ நம்பியார் ஏன் கஸ்டடியில இருக்கான்? அந்த ஆள் உனக்கு உயிரோட வேணும்னா அவரோட பணம், அவன் பொண்டாட்டியோட நகை எல்லாம் என் கைக்கு வரணும். புரிஞ்சுதா? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சந்திரன் கிட்ட வச்சுக்காத. நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன். டேய், என்னாச்சு? மாஸ்டர், எல்லாமே சொதப்பிடுச்சு. அந்த நம்பியார் தப்பிச்சு போயிருக்காரு, நீங்க என்ன தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? உங்களுக்கு அசிங்கம் இல்ல? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட பெரிய விளையாட்டு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன விளையாட்டு? ஒருவேளை நம்பியார் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம். அப்படின்னா இந்த கிட்னாப்புக்கு பின்னாடி அந்த சந்திரன் தான் இருப்பாங்கறியா? சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் பொண்டாட்டி உயிரோட இருக்காங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கு. அதுக்காக அவன் எது வேணாலும் செய்ய. இதுவரைக்கும் நான் நிறைய அடி வாங்கிட்டேன். சில நேரங்கள்ல அது நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப வாங்குற அடிய நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னையும் அடிப்பாங்க? என்னதான்டா முதல்ல தூக்கிடணும், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தாராளமா சொல்லு. நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். எதுக்கு? சந்திரா கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்ல போறேன். அடிச்சு ஹலோ, நான் சோஃபி பேசுறேன். வேலை சுலபமாயிடுச்சு. என்ன வேணா செஞ்சுக்கோ, என் கையில இருந்து சல்லி காசு கூட கிடைக்காது. பொண்டாட்டி வேண்டாங்கிறாய. அவ அந்த மாதிரி எப்பவும் சொன்னது. நான் அந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திருக்கேன். பேசணும்.
இருங்க. நினைச்சு நீங்க கையில வெறும் பால் பாட்டில குடுத்துறாதீங்கடிகள் பெண்ணால நீ கண்ணேரொல்ல கண்ணால நீ முள்ளாவல்ல நாலு காலில் ஒன்று போல ஜேல மாறி ஜேலு மாறி ஆடா வந்தி மோந்திடா சமந்தி தொட்டுதா கண்டு வேணாமா கொண்டு வந்திடா தண்டில் எத்தினி கொண்டு போகுமோ நான் இழஞ்சு குழஞ்சு பிழிஞ்சு மொழிஞ்சு வலிஞ்ச மறந்து வாழ்ந்து வைக்குமோ போல ஜேல மாறி ஜேலு மாறி ஆடா வந்தி போந்திடா சமந்தி தொட்டுதா ஞண்டு வேணமா கொண்டு வந்திடாம் தண்டில் எத்தினி கொண்டு போகுமோ நான் இழஞ்சு குழஞ்சு பிழிஞ்சு மொழிஞ்சு வலிஞ்ச மறந்து வாழ்ந்து வைக்குமோ
சரி, சந்திரன்ங்கற பேரை வச்சுக்கிட்டு இந்த கோடீஸ்வரியை கடத்திட்டு போனது நீங்க ரெண்டு பேரும் தானா? ஐயோ சார், இவங்க சோஃபியாவா? இவங்களா சோஃபியா? தாயா சோஃபியா? சார், நான் கிட்னாப் பண்ணவேல சார். அப்புறம் இவங்க எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சாங்க? நாங்க எங்க கடைய மூடிட்டு போயிட்டு இருந்தோம் சார். அப்ப சந்திரா சந்திரான்னு சந்திர கிரகணத்தப்ப பாம்பு கூட படையெடுக்கும், அதத்தானே சொல்ல வரீங்க? ஐயோ சார், அந்த மாதிரி இல்ல சார், உங்களுக்கே தெரியல நாங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டோம். முடிஞ்சா ஒரு புல்டோசரையும் கொண்டு வர சொல்லு. அதுக்கு சார், இவங்கள தூக்கி அப்படியே உள்ள வைக்க வேண்டாமா? பாத்தல்ல, இவங்க ஒரு மாமிச மலை மாதிரி இருக்காங்க. ஒருவேளை கண்ணு முடிச்சு சாப்பாடு ஏதாவது கேட்டாங்கன்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக்னு சொல்லு, இல்லன்னா நம்ம ரெண்டு பேருடைய ஒரு மாசம் சம்பளமும் போயிடும். ஓ போ, சீக்கிரம் போ சந்திரா. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம், உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். யார் இவரு? இவங்க தான் உங்களை காப்பாத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வந்தவங்க. ஐயோ சாரி, எனக்கு தெரியல. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. நீங்க வந்து என்ன சேவ் பண்ணலன்னா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன். வாங்க உட்காருங்க. உங்களுக்கு நான் என்ன தரதுனே புரியல. அது வந்து நாங்க எதுவும் கேட்டு வாங்குறதுக்காக வரல சார். சார், இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும். உங்க பேர் என்ன? தின்னுட்டாரு. உங்களுக்காக என்கிட்ட ஒரு ட்ரீட் இருக்கு. நான் உங்களை கூப்பிடுறேன், கண்டிப்பா வரணும் சரியா? என்னது? ஒரு எனக்கு பணம் வேணும். இப்போ நானும் ஜெயிக்கணும். அப்போ உன்னை அடிச்சா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? இப்படி வேணும்னாலும் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படியே செய்வோம். இப்ப பாரியா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சோஃபி. என்ன ஆச்சு? இந்த கொலகார என்ன கொல்றன்றா? யார் அது? சந்திரன். சந்திரனா? கிட்னாப்பர் சந்திரனா? ஓ மை காட், நான் என்னத்த சொல்றது? நான் 24 மணி நேரம் டைம் தரேன். நான் கேட்ட காசு எனக்கு கிடைக்கலன்னா உங்க நம்பியார நான் முடிச்சிருவேன். ஒண்ணு செய்யாதீங்க, நான் என்ன வேணும்னாலும் தரேன். சரி 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 சரி, பணம் எங்க கொடுக்கணும்னு நான் ராத்திரி உங்களுக்கு போன் பண்றேன். அந்த சந்திரன் என்ன விட்டுட்டு என் ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிட்டான். பணம் கொடுக்கலடா அவரை சாவடிச்சிருவானா? அது அப்புறமா சொல்ற சொல்லிருக்க. பணத்தை கொண்டு வரேன்னு முதல்ல சொல்லுங்க. மேடம் எங்களுக்கு உதவி சொன்னீங்கன்னா அதே கிட்னாப்பர் 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் நம்பியார் சாருடைய முட்டாள்தனமா அவரை அங்க அனுப்பி வச்சிருக்கு. இப்ப நாங்க நிப்புறோம், கிளம்புறோம்.
அந்த கிட்னாப்பர் மறுபடியும் ஃபோன் பண்ணா எங்களுக்கு சொல்லுங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தைரியமா அப்படி போடு போடு போடு. God, you're great. பாவம் அரேடியா கத்தரா. அவ ஒண்ணு வருத்தப்படல, அவ சந்தோஷமா இருக்கா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தான் ஒண்ணும் புரியல. எப்படியா இருந்தாலும் நான் சாக போறேன். அதுக்கு முன்னாடி நான் சோஃபிக்கு ஒரு தடவை பேச முடியுமா? எஸ் எஸ், நீ பார்த்தா மோர் சென்டிமெண்ட்ஸ் மோர். ஓகே எனக்கு தெரியும், நான் சாக போறேன். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு நான் உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சோஃபி, சோஃபி மை டார்லிங், ஐம் சாரி, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, ஐம் ரியலி சாரி டா சோஃபி. சோஃபி டார்லிங். அந்த சந்திரன் ஒரு பெரிய குலகாரன் தான், பணம் மட்டும் கிடைக்கல கண்டிப்பா அவரை கொன்றுவான். அந்த ஆளு பேசும்போது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் அப்படிதான், ஒரு ஃபேமிலினா இப்படிலாம் நடக்கதான் செய்யும். அவருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். அண்ணா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் ஆக போறது இல்ல, கண்டிப்பா நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். ஒரு தலை உங்க மறுபடியும் ஃபோன் பண்ணா நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லுவேன். எங்க எப்ப தெரிஞ்சதும் மத்தப்ப அந்த சந்திரனுக்கு என் கையால தான சாவு. வேணா விட்டு, பயமா இருக்கு. ஏ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இல்லைங்க, அவருக்கு ஏதாவது நகதா இருக்கும்ல. அந்த போலீஸ்காரங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ்காரங்க முன்னாடி இருந்து வேலை செஞ்சா நாம பின்னாடி இருந்து வேலை செய்யணும். ஓகே, எங்க போனாலே தெரியலையே. அந்த பார்ல கியூல நிக்கிறாரு. ஆ, அப்ப நாளைக்கு தான் வருவாரு. அது என்ன இருக்கு, நல்லா பாருங்க. சந்திரகிரி மலைக்கு அடியில வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க புருஷன் நான் காசு வாங்கும் போது போலீஸ் போட்டுதான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும். இதுதான் அவனோட பிளான் படி. இந்த குவாருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்க, அங்கதான் அவங்களோட வண்டி இருக்கு. ஒரு வழியா போலீஸ் முன் வழியா வந்தாலும் இந்த இடத்துல அவன் நம்பியார நிக்க வைப்பான். மாஸ்டர், சந்திரன் நேர்ல வருவான்னு எனக்கு என்ன தோணும், வேற யாரோ தான் வருவாங்க. காசு கிடைச்சதும் கிளம்பி வந்து இந்த வேன்ல போயிருவான். அந்த பேண்ட்ல நம்ம ஒள்ளி குச்சி ஏறுவோம். உன்னாலதான் டிக்கில ஏற முடியும். டிக்கில டேய் பாரு, இந்த போன்ல உன்னுடைய வழி எங்களுக்கு கிளியரா தெரியும். குடி, அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்த கதையை நாங்க பாத்துக்கலாம். கூட சொல்லலாம், அவன் ஒரு சின்ன வெடி வெடிக்கும் சொல்லிருக்கான், ஞாபகம் இருக்கா? அவன் நம்பியார் உடம்புல பாம் வச்சிருக்கான். ஒருவேளை அதை தொட முயற்சி பண்ணா வெடிச்சிடும். டேய், வேலையை மூளையை பயன்படுத்தி செய்யணும்.
அடுத்து பொட்டிய அந்த கயிற்றுல கட்டிவிடு. உடம்புல பாம்பு கட்டிருக்கு பார்த்தல, தப்பிக்க முயற்சி பண்ணுனாலும் இங்கே வெடிச்சு செதறிடுவான். சோபி கிட்ட வராத, நீ போ சோபி, போ சோபி. அது வழியே போலாம், நாங்க வந்துடுறோம். ஏங்க என்ன சார் அங்க அடி?
இது ஐடியல் கப்பிள்ஸ் கொடுக்கிற கிஃப்ட். யா நம்பலாமா? நம்பலாம். இப்போ நாங்க ஒரு ஐடியல் கப்பிள். இந்த பெட்டி நல்ல காரியம். இவங்க இப்ப ஐடியல் கப்பிள் ஆக போறாங்க. ஆஹா, நான் குடுத்து வச்சவ நல்ல சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு செஞ்சு தரேன். You will really enjoy it. ஆட்டுக்கல்லை
Don't even talk now. Don't even walk now.